ஹாய் ஹலோ, வெல்கம் டு மசாலா கேரேஜ். நான் உங்கள் அருண் சாண்டோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு பிரியாணிக்கு ஏற்ற சுவையான கத்திரிக்காய் பச்சடி தான். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் பச்சடிக்காக நான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் அதில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு கலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. இப்போ மிதமான சூட்டில் இது மூணுத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டு கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இப்போ இந்த டைமில் நல்லா ஆற விட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல பவுடராக இருக்கணும். இப்போ பேன் வச்சுட்டு அதில் ஆயில் விட்டுக்கோங்க தேவையான அளவு. இப்போ ஆயில் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காவை அதில் போட்டு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம முன்னாடியே கத்திரிக்காய் வதக்கி எடுத்துக்கிறதால கத்திரிக்காய் பச்சடி நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு, அது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதே பேனில் ஆயில் விட்டு கொஞ்சம் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சடிக்கு நீங்கள் ஆனியன் சாப் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஆனியனு டொமேட்டோ ரெண்டுத்தையுமே சாப் பண்ணிக்கோங்க நல்லா சின்ன சைஸில். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போன அப்புறம் அது கூட நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதக்குங்க. இப்போ இது கூட
ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் வேறு எந்த கரம் மசாலா அதெல்லாம் எதுவும் சேர்க்க வேணாம். வெறும் இந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காவை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அது மசாலா வந்துட்டு கத்திரிக்காயில் நல்லா இறங்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த புளி தண்ணியை இதோடு சேர்த்துக்கலாம். லிட் போட்டு மூடிடுங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் கத்திரிக்காய் எப்படி வந்திருக்குன்னு. இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற அந்த பவுடர் இதோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதனோட தேவையான அளவு வாட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 to 6 மினிட்ஸ் வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் எண்ணெயெல்லாம் திரிஞ்சு கத்திரிக்காய் எவ்வளோ அற்புதமாக வந்திருக்குன்னு சொல்லி. இந்த கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா பிரியாணி நீங்கள் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. ஃபைனல் டச்சாக இது கூட நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வாசமாக இருக்கும். இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.